எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் அஞ்சு விதமான அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் கோல்ட்பர்க் மேட்ச் ராயல் ரம்பல்லே நடக்க போகுது. கீட்லிக்கு வின்ஸ் மிக்மேன் வச்ச மிகப்பெரிய ஆப்பு. ட்ரூ மெக்கின்டரோட தோல்வி ஷெய்மஸ் கையில் தான். கர்டாங்கிளோட புதிய திட்டம் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராயல் நடக்க போகுது. ஸோ இதை பற்றி டீட்டெயில் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் டபுள் டபுள்ல மண்டே நைட் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரன் கார்பனுக்கும் கர்டாங்கிளுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியல ஒரு ஃபைனல் மேட்சோ கர்டாங்கிளோட ஃபேர்வெல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்டாங்கிள் எந்த ஒரு மேட்சுமே விளையாடல. குறிப்பாக இந்த கொரோனா பிரச்சனை வந்த உடனே டபுள் டபிள்யூ பல பேர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதில் கர்டாங்கிளையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு கர்டாங்கிள் டபுள் டபுள்ல கிடையாது. ஸோ கர்டாங்கிள் வேற எந்த ரெஸ்லிங் கம்பெனியிலும் இல்லை. ஸோ இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்டாங்கிள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆச்சு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கர்டாங்கிளோட அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆன உடனே கர்டாங்கிள் திரும்பவும் ரிசல்ட் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸுங்க எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே AEW TNA இம்பாக்ட் ஸோ இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா கர்டாங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த மிகப்பெரிய நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கீட்லி NXT-ல ரொம்பவே ஃபேமஸா இருந்தாரு. NXT-ல அட் த சேம் டைம் டபுள் சாம்பியன்லாம் வின் பண்ணாரு. ஸோ அவரை பார்த்து வின்ஸ் மெக்மேன் இம்ப்ரெஸ் ஆகி வின்ஸ் மெக்மேன் அவசர அவசர NXT-ல இருந்து மெயின் ராஸ்டருக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவர் மெயின் ராஸ்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய நல்ல நல்ல மேட்சஸ் கொடுத்துருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்லாம் பீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் ஃபியூச்சர்ல அவர் தான் டபுள் டபுள் சாம்பியன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் வின்ஸ் மெக்மேன் கீட்லிக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்புன்றதை வச்சிருக்காரு. குறிப்பா இப்போ வின்ஸ் மெக்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரெஸ்லர்ஸோட பேரை வந்து எழுதி கொடுத்து ஸோ இவங்க எல்லாரும் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு போயிட்டு ஸோ அங்கே நல்லா ட்ரைனிங் பண்ணணும். அவங்களோட ரிங்கில் ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரெஸ்லர்ஸோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெட்ரிபியூஷன் டீமில் இருக்க டியோ மேடின் ஓட்டிஸ் அதுக்கப்புறம் கீட்லி இது இல்லாமல் ஏஜே ஸ்டைலோட பாடி கார்டாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு பேரோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் இப்போதைக்கு எழுதி கொடுத்துருக்காரு. இதில் கீட்லியோட பேர் வந்தது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. குறிப்பா கீத்லி NXT-ல அவர் பயங்கரமா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. குறிப்பா அதர் ரெஸ்லிங் கம்பெனிலும் வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலுக்கு வின்ஸ் மெக்மேனுக்கு புடிக்கல அப்படின்னு தெரியல. சோ வாரத்துல ஒன்னு இல்ல ரெண்டு நாள் சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சோ பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு போயிட்டு சோ ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வின்ஸ் மெக்மேன் சொல்லியிருக்காரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வின்ஸ் மெக்மேனுக்கு கீத்லி கிட்ட என்ன புடிக்கல அப்படின்னு தெரியல. சோ இப்போதைக்கு கீத்லி திரும்பவும் பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு போயிட்டு ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வின்ஸ் மெக்மேன் சொல்லியிருக்காரு. சோ அவர் கண்டினியூஸா பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு போக போறது கிடையாது. வாரத்துல ஒன்னு இல்ல ரெண்டு நாள் போயிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ அது வரைக்கும் மண்டே நைட் ராலி வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மெக்கின்டரோட தோல்வி ஷெய்மஸ் கையில தான் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ ட்ரூ மெக்கின்டரை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ல்மேனியா 36ல டபுள் டபுள் சாம்பியன் ஆனாரு. இப்போதான் ஹெல் இன் தி செல்ல வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் தி சாம்பியனை தோத்து உடனே ரொம்பவே ஷாக்கிங்கா வந்து பாத்தீங்கன்னா ராய் எபிசோட்லயே சாம்பியன் ஆயிட்டாரு. சோ இந்த முறை செகண்ட் டைம் சாம்பியன் ஆனது ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்றது நமக்கே தெரியும். சோ அதிகபட்சம் ஒரு சில மாசங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மெக்கின்டர் அவரோட சாம்பியனை தோக்க தான் போறாரு. சோ அவரோட தோல்விக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்க போறது ஷெய்மஸ் தான் அப்படின்ற ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. சோ அது எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஷெய்மஸ் ரொம்பவே ஷாக்கிங்கா ட்ரூ மெக்கின்டருக்கு அகைன்ஸ்டா ஒரு ஹீல் டர்ன் பண்ணி TLC பேப்பரில ட்ரூ மெக்கின்டர் அட்டாக் பண்ணலாம், அதனால ஏஜே ஸ்டைல் நியூ டபுள் டபுள்யூ சாம்பியன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அப்படி இல்லாத பட்சத்துல ஏஜே ஸ்டைல் இருந்து ட்ரூ மெக்கின்டர் சாம்பியனை ரீடெயின் பண்ணதுக்கு அப்புறம் ஷெய்மஸ் ட்ரூ மெக்கின்டர் அட்டாக் பண்ணலாம், அந்த சமயத்துல மிஸ் வந்து மணி இன் தி பேங்க் பிரீஃப்கேஸ் கேஷ் இன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஃபைனலி ட்ரூ மெக்கின்டர் அவரோட டபுள் டபுள்யூ சாம்பியனை தோக்குறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா ஷெய்மஸ் தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே சமயம் ராயல் ரம்பல்ல வந்து ஷெய்மஸ் வர்சஸ் ட்ரூ மெக்கின்டருக்கான ஒரு டபுள் டபுள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்
மெக்கின்டயர் TLC இல்ல ராயல் ரம்பிள் பேப்பரி ரெண்டு பேப்பரிக்குள்ள அவரோட WWE சாம்பியனா லாஸ்ட் பண்ண போறாரு. சோ அதுக்கு முக்கியமான காரணம் ஷேமஸா இருக்க கூடும் அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ ஷேமஸால ட்ரூ மெக்கின்டயர் WWE சாம்பியனா லாஸ்ட் பண்ணா அவங்க ரெண்டு பேர் கடையில எந்த மாதிரியான ஃபியூடு போகும் அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ ட்ரூ மெக்கின்டயர் அவரோட சாம்பியனை யாரு கிட்ட தோத்தா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அவரோட பேரை மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போற மண்டே நைட் ரால் நடக்க போகுது. சோ அத பத்தி நான் ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். நாளைக்கு நடக்க போற மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் ஏஜே ஸ்டைல் ட்ரூ மெக்கின்டயர் ஷேமஸ் அவங்க மூணு பேர் கிடையில ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல்ன்றத போக போகுது. குறிப்பா ஏஜே ஸ்டைல் ட்ரூ மெக்கின்டயர் இல்ல ஷேமஸ் ரெண்டு பேர் கூடயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்ன்றத இந்த வாரம் மண்டே நைட் ரால பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் வெர்சஸ் லானாவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இந்த வாரம் மண்டே நைட் ரால நடக்கும் அப்படின்ற மாதிரி சோ இந்த மேட்சையும் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிரேவ் வயட் அவரோட ஃபயர் ஃப்ளை ஃபன் ஹவுஸ்ல இருக்க எல்லா கேரக்டரையும் கூப்பிட்டு வந்து சோ ராவோட புது செட்டுக்கு வர போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ இதையும் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அதே சமயம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா த ஹர்ட் பிசினஸ் வெர்சஸ் ஜெஃபர்டி த நியூ டேவுக்கான ஒரு 6 மேன் டாக் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி சோ இந்த மேட்சையும் WWE அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடக்க போகுது. இந்த வாரம் மண்டே நைட் ரால எந்த மேட்ச் நீங்க பெருசா எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் கோல்ட்பர்க்கான ஒரு மேட்ச் இப்போ ராயல் ரம்பல்லே நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பா போன வருஷம் ரெஸல்மேனியா 36லயே கோல்ட்பர்க் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் நடக்கறதா இருந்துச்சு. அந்த மேட்ச் அந்த சமயத்துல கேன்சல் ஆயிடுச்சு. இப்போதைக்கு கோல்ட்பர்க்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ரெஸல்மேனியா 37ல ஒரு மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி சோ இப்போதைக்கு அதுக்கான ஒரு ஃபியூட கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல WWE ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் கோல்ட்பர்க் மேட்சை ரெஸல்மேனியா 37ல மெயின் இவெண்டா வச்சா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சை ரெஸல்மேனியா 37ல வைக்கலாமா இல்ல இப்போ ராயல் ரம்பல்லே வச்சிரலாமா அப்படின்ற மாதிரி சோ WWE யோசிக்கிறதா ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ்ன்றது போயிட்டு இருக்கு. சோ கோல்ட்பர்க் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச் தான். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட்பர்க்கோட சமீபத்திய மேட்ச் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பேசப்படல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கோல்ட்பர்க் வெர்சஸ் அண்டர்டேக்கர் கோல்ட்பர்க் வெர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமன் இந்த மேட்ச்லாம் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு மோசமான மேட்சை கோல்ட்பர்க் ரெஸல்மேனியா 37ல கொடுத்துருவாரோ அப்படின்ற மாதிரி WWE யோசிக்கிறாங்க. அதனால இந்த மேட்சை ராயல் ரம்பல்ல வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி WWE யோசிக்கிறாங்க. சோ இப்போதைக்கு ராயல் ரம்பல் 2021ல வந்து பாத்தீங்கன்னா கோல்ட்பர்க் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான ஒரு யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி ராயல் ரம்பல்ல இந்த மேட்ச் நடக்கல அப்படின்னா சோ ரெஸல்மேனியா 37ல இந்த மேட்சை பயங்கர ஹைப் ஏத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. போன வருஷம் ரெஸல்மேனியா 36க்கு முன்னாடி கோல்ட்பர்க் ஃபீண்ட பீட் பண்ணி நியூ யுனிவர்சல் சாம்பியன் ஆகி அதுக்கப்புறம் அந்த மேட்சை ஒரு பயங்கரமான ஹைப் ஏத்துன மாதிரி அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கோல்ட்பர்க் ரோமன் ரிங்ஸ் பீட் பண்ணி கூட சாம்பியன் ஆகி அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹைப்போட ரெஸல்மேனியா 37ல ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்ட்பர்க் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்சை ரெஸல்மேனியா 37ல வைக்கலாமா இல்ல ராயல் ரம்பல்ல வைக்கலாமா அப்படின்ற மாதிரி WWE யோசிச்சிட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோமன் ரிங்ஸ் வெர்சஸ் கோல்ட்பர்க்கான ஒரு யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரெஸல்மேனியா 37ல மெயின் இவெண்டா நடந்தா நல்லா இருக்குமா இல்ல ராயல் ரம்பல்ல அந்த மேட்சை வச்சிரலாம் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram ஓட பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.